ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஜஸ்பரகமிங். இட்ஸ் மீ ஆர்ஜ். இன்றைக்கி இந்த வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ ஃபியூச்சரில் வரப்போகிற, அதாவது மந்த் 8ல் வரப்போகிற ஆர்பி ரிவார்ட்ஸ் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வரப்போகிற அப்கிரேட் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஜூஜூ கைசனில் வரப்போகிற அந்த அவுட்ஃபிட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் ஒரு டோக்கன் கொண்டு வராங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன டோக்கன் கொண்டு வரான், அது மாதிரி டிக்ஸ் தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிரிப்ட்லாம் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I'm saying bye to all the lies and all the times you cried, saying that I wasn't right, yet I was right by your side. You manipulator, playing games, your friends commentators, and I don't know what you say about our pride. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்மளையும் மதித்து ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலீஸ் கொடுத்துச்சு. ஸோ அந்த சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், மக்கம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு மந்த் 8 ட்ரையல் பாஸில் ஃபஸ்ட்டு ஆர்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் கொடுக்குறோம். பார்க்குறது பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோவில் ஒரு நிலை பார்த்து சூப்பராக இருக்குது. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பீரங்கி குண்டு, அதுக்கப்புறம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அது போட்டு தன்னோட உடம்பு மாட்டி வச்சுருக்கு, பார்த்து ஓகே டீசெண்டாக சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கன்ஸ்கின் கொடுத்துருக்காங்க, அந்த கியூபி கன்ஸ்கின்னு. ஸோ யூஸ் பண்ணாத கண்ணுக்கு ஏன் கொடுத்தான்னு சத்தியமாக தெரில. ஸோ வேறு என்ன கண்ணு கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணுற கண்ணுக்கு, யூஸ் பண்ணாத கண்ணுக்கு, அது லெஜண்டில் கொடுத்து வச்சுருக்கான். ஸோ ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் கேண்ட்ரெலாம் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ராப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ்ல ஆர்பி ஃபைவ்ல ராயல் பாஸ் பை பண்ணுறதுக்கு அந்த அவுட்ஃபிட்டுக்கான எட்கியர் கொடுத்துருக்கான். ஸோ பக்கெட் ஷேப்பில் பார்க்கறதுக்கு முடியாது, சூப்பராக இருக்குது. அந்த காக்கல்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த டேரக்டர் அனிமோன் ஞாபகம் தான் எனக்கு வருது. ஸோ பார்ப்போம். அதோட பார்த்தீங்கன்னா பேஸ் கேண்ட் ரிவர்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கான். ஆர்பி 10ல் நம்மளுக்கு ஒரு பேக் பாஸ்கின் கொடுத்துருக்கான். பேக் பாஸ்கின் பார்த்தீங்கன்னா உண்மையில ஓப்பியாக இருக்குது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இவங்க பார்த்தீங்கன்னா லோட் ஆகலை, லெவல் 1 லெவல் 2லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் கேண்ட் ரிவர்ஸ் மறுபடியும் கொடுத்துருக்கான். ஸோ யூசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பி 15ல் ஒரு அவதார் ஃப்ரேம் கொடுத்துருக்கான். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மெண்ட் கொடுத்துருக்கான், மேபி அது கிளிச்சிலும் ஷோ ஆகும், வேறு என்ன ஐட்டம் கொடுக்கலாம், இல்லை அங்கே எம்டியாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிடைக்கிது ஃப்ரீ ராயல் பாஸ் பிளேயருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பி 20ல் ஃப்ரீ ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆர்பி பை பண்ணுறவங்க கிரனேட் ஸ்கின் கொடுத்து வச்சுருக்கான். ஸோ எவ்வளோ கிரனேட் ஸ்கின்ரா நாங்கள் யூஸ் பண்ணுவோம், பேஸ்ட்டு கிரனேட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா லெஜண்டரி, அது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேசிக்கான ரிவார்ட்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கான். ஸோ ஃப்ரீ ராயல் பாஸ் பிளேயருக்கு இருக்கட்டும், நம்மளுக்கு இருக்கட்டும். அப்புறம் ஆர்பி 25ல் பேசிக்காக எப்பயுமே வர மாதிரி ஃப்ரீ ராயல் பாஸ் பிளேயருக்கு ஒரு அவுட்ஃபிட் கொண்டு வருவான். அதுக்கப்புறம் ஆர்பி 30ல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் ஸ்கின்னும் அப்புறம் ஒரு எமௌண்ட்டும் கொடுத்துருக்கான். ஸோ போன ஆர்பி, அதாவது மந்த் 7க்கும் மந்த் 8க்கும் கம்பேர் பண்ணால் எனக்கு மந்த் 7 தான் பெஸ்ட்டாக படுது. மந்த் 8 அவ்வளோவா பார்க்குறதுக்கு பெருசாக இல்லை, கன்னை ஷூட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஆர்டின் மாதிரி காட்டிட்டு அப்படியே கொடுக்குது, பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. எனக்கு மந்த் 7 தான் பெட்டராக படுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேஸ் கேண்ட் ரிவார்டு ஆர்பி 35ல் ஃப்ரீ ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு கன்ஸின் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா யூசி லோட் ஆகலை, அதாவது பழசு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பி 40ல் நமக்கு ஒரு லெஜண்டில் கன்ஸ்கின் கொடுக்க போகிறான். மேபி இந்த தான் அந்த மோஷன் நகர் நட்டின் அப்படின்ற அந்த கன்ஸ்கின் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் கேண்ட் ரிவார்டு, இது பார்த்தீங்கன்னா மந்த் 7 இது சேராது. ஸோ அது கிளிச்சில் ஷோ ஆகுது, அதாவது தெரியாமல் அது வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பி டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு ஓகே தான், ஏன்னா இந்த ரீசெண்டான ஆர்பியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு ஆர்பியில் அந்த அவுட்ஃபிட் கொடுக்கவே இல்லை. ஸோ சீசன் 10 நினைக்கிறேன் அப்போது கொடுத்த ரெட் கலர் அவுட்ஃபிட்டு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஃபினிஷி, எல்லோ, அதுக்கப்புறம் அந்த ப்ளூ, இது எல்லாமே கலந்தே ஒரே ஜேனலில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கான். ஸோ அந்த கிளாத் எஃபெக்ட்லாம் பார்த்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, இதுவரை கொண்டு வராத ஒரு கிளாத் எஃபெக்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் கொடுத்துருக்கான், சில பல பேசிக்கான அவுட்ஃபிட்டு மெத்திக் அவுட்ஃபிட்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா மேபி அந்த ஜூஜு கைசன் அப்படின்ற ஒரு இதில் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அவுட்ஃபிட்லாம் காமிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது கிளாசிக் ரேட்டு அப்படின்னா அடுத்து வரப்போகிற ஏன்னா ஒரு லக்கி ஸ்பின்னு அது மாதிரி என்ன கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொண்டு வந்த அவுட்ஃபிட்டே தான், கொண்டு வந்த வெஹிக்கிள் ஸ்கின்னே, இதில் அந்த பாண்டா அவுட்ஃபிட்டு அந்த வெஹிக்கிள் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்த்து. இந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்குது, ப்ரீமியம் கிரேட் கொண்டு வந்தாங்க. இந்த அவுட்ஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் எனக்கு கேரண்டியில் கொடுத்துருந்தாங்க ப்ரீமியம் கிரேட்டில். இந்த குதிரத்தலாம் சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கன்ஃபார்ம் கொண்டு வருவாங்க. இந்த வெஹிக்கிள் ஸ்கின் சீசன் 8ல் வந்து வெஹிக்கிள் ஸ்கின்லாம் இருக்குது, மேபி பார்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்டரியில் ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் ஸ்கின் கொடுத்துருக்கான், அந்த ஸ்காரலோட வச்சில் அந்த இடத்துல இது கொடுப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஜூஜு கைசன்ற கொலாபரேஷனில் ஒரு 4 மெத்திக் அவுட்ஃபிட் வரும், 3 ஸ்ட்ரக்சர் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு லேடி 4 ஜென்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் லுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மெத்திக்கு. ஸோ அந்த ஃப்ளைட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி தான் இருக்கும் பார்க்கறது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அந்த ஜோக்கர் அந்த லுக்கில் கொடுத்துருக்காங்க, க்ரீனு பர்பிள்னு. அதுக்கப்புறம் ஒரு பேக் பேக்கு, இந்த பேக் பேக் பார்த்து சூப்பராக இருக்குது, புதுசாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோஸா அப்டேட் க்ரோஸா கன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா அவ்வளோவா நம்மளுக்கு ஷோ ஆகலை, பட் அதோட கில் மெசேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கில் மெசேஜ் சூப்பர், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஃபயர் ஆம் கொடுத்து வச்சுருக்கான், அதாவது அந்த ஆறு மட்டும் கொடுவோம்ல, அதாவது நாலஞ்சு யூஸ் கொடுத்து நம்ம அதை சாரி மெட்டீரியல் கொடுத்து அந்த ஆறு மட்டும் வாங்கணும். ஸோ ஆறு மட்டும் வேஸ்ட்டு, இது இடக்காமலே இருக்கலாம், சரி அந்த ஆர்னமெண்ட்டுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூட் கிரேட், லூட் கிரேட் பார்த்து ரெட் கலரில் அண்ட் ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. லூட் கிரேட்டு பேசிக்காக தான் இருக்க மாதிரி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு லீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவாக தான் கிடைக்கும், ஏன்னா நமக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து நம்மளுக்கு லீக்ஸ் எக்கச்சக்கமாக கூட்டி சீக்கிரமாக சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. நான் ஒரு அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கும் டாடா பாபாய், சி யூ, பாய். கேப்டன் ஜாக் ஸ்பாரோ.